Hi friends, welcome to Rachel's Kitchen. Saliza Gopala Krishnan. Ipo madhyanam or lunch menu da paakaporam. Parpu kadaiyile kathrika frozen mocha pottu or poriyal mattal saapadu rasam. Adha da paakaporam ipo namba. Na saapadu indha pakkam vechitte paarenga. Ena oorla indha amma appa varanga. Adanal saapadu pathuma pathadun solittu innoru kinnathukku saapadu inga vechirken. Saapadnu pongi vandine irukku slow paniyaachi. Indha rendu saapadu ready aavadhukku namma inga lunch ready pannidalam. Indha paarenga. Ore oru spoon. ஒரு கரண்டி இது ஒரு ஒன்னேகால் கரண்டி விட்டுருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் பத்தே பத்து மிளகு தோரம் பருப்பு ஒரே ஒரு நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா வறுத்துடலாங்க ரெட் சில்லி பவுடர் மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் கணக்கு கொஞ்சம் கம்மியாக விடலாம் பத்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க போதும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எல்லாம் மிக்சியில் போட வேண்டியதுதான் தக்காளி பாருங்க இதில் நம்ம இது பருப்பு தண்ணியில் போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டாச்சு கரெக்டாக அஞ்சு விசில் ஒரு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் பொட்டிலுக்கு ரெடி பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு சாப்பாடு வேண்டிச்சு பருப்பு குக்கர் அஞ்சு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிட்டு இப்போ சாப்பாடு எதுவுமே வடிச்சிடுவேன் பாருங்கள் பருப்பு கடையில் அஞ்சு விசில் நல்ல மையமாக வெந்திச்சு இப்போ இந்த மாதிரி மத்துக்கம் முன்னெடுத்து இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பத்திர அளவு மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க நல்லா கொதி வந்துச்சு அப்படியே எடுத்து கிண்ணத்தில் போட்டு இப்போ பாருங்கள் இதுலேயே இந்த பருப்பு தண்ணி இருந்த பருப்போடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்திரிக்காய் பொருள் நம்ம வேக வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இருக்கேன் தேவையான உப்பு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூனை கம்மியாக தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க கால் டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் குழம்புத்தூள் ரெண்டு மிக்சிங் இப்படி தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் இதுவும் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க இந்த கத்திரிக்காய் அப்படியே சேர்த்துடலாம் போதும் ஒரு கைப்பிடி போட்டுருக்கேன் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் எல்லாம் ஈவனாக வெந்துடும் எல்லாம் ஒரே ஒரு மிக்சிங் இப்படி ஒரு மிக்சிங் அப்படி ஒரு மிக்சிங் மிக்சிங்கன்னா அப்படியே பையன் மூஞ்சி பாருங்க கத்திரிக்காய் மொச்சை தக்காளி வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இதில் நான் தண்ணி இதில் இருக்கிற தண்ணியே போதும் நம்மளுக்கு இந்த பக்கம் பருப்பு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா கொச்சின்னு இருக்கும்போது சூடாக நம்ம தாளிக்கும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் தவா வச்சாச்சு இந்த பக்கம் ரசம் வச்சிடலாம் ரசத்துக்கு நான் புளி தண்ணி விட்டுருக்கேன் கருவேப்பிள்ளையும் தக்காளியும் மிக்சியில் நல்லா மைசாக அரைச்சிட்டேங்க இன்னும் இதில் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்க்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்க தேவையான உப்பு சும்மா இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ரசத்துக்கு கருவேப்பிள்ளை பொடி ஒரு கால் டீஸ்பூன் தனியாத்தூள் வச்சு பாருங்க ஒரு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் இந்த வெங்காயம் உடவத்தில் பத்து உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் கருவேப்பிள்ளை பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு விசில் வந்துச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ரசத்துக்கு கால் டீஸ்பூன் கடுகு டீஸ்பூன் வெந்தயம் டீஸ்பூன் சீரகம் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் பொருள் ஃபஸ்ட்டு அடங்கிச்சு கத்திரிக்காய் பழம் ஓரளவு நல்லா வெந்துச்சு இப்போது கத்திரிக்காய் பொரியலுக்கு வெங்காயம் ஓடவும் டே இந்த கத்திரிக்காய் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு இதில் ஒரு கால் டீஸ்பூன் தனியாத்தூள் அவ்வளோதாங்க இது நல்லா சுண்ட பத்துற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ஜவ்வரிசி வத்தல்
காரிசில் கிடைக்குங்க, பேக்கெட் 80 ரூபா தான். சூப்பராக இருக்கும். இதில் நான் வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள் ரெடி இருக்கேன். மிளகாத்தூள்னா சீரகத்தூள், பெருங்காயம், சாட் மசாலா, உப்பு, தனி மிளகாத்தூள், பெரிய மசாலா போட்டு மிக்சியில் நல்லா மையமாக அரைச்சிட்டேங்க. பெரிய மசாலா கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். அப்புறமா வந்து பீஸா சீசனிங் ஒன்று வரும் இல்லைங்களா, அதுவும் சேர்த்து நல்லா மிக்சியில் மையமாக அரைச்சிட்டு ஒரு டப்பாக்கு எடுத்திருக்கேன். எப்போ வேணும் இந்த மாதிரி வத்தல் வறுத்துட்டோம்னா அது மேலே கொஞ்சம் அந்த ஸ்பைசிக்காக போட்டோம்னா சூப்பராக இருக்கும். எங்களோட ஸ்டைல் நான் வத்தல் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்க பாருங்க. நான் ரெடி பண்ணிக்கின மசாலா மசாலா தாங்க, அதே மேலே அப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக அந்த வாசனையோடு சூப்பராக இருக்கும். பெருங்காயம், இந்த சீரகத்தூள், இந்த பெரிய மசாலா நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். நான் எங்கே ஷேக் பண்ணா, நீ என்ன அங்கே ஷேக் பண்ணிருக்கேன், நான் பண்ணவே இல்லையே, ஃபோன் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. பாருங்க, ஒரு லஞ்ச் மெனு, சுடா சாப்பாடு, பருப்பு, எங்கள் வீட்டு ஸ்டைல் பருப்பு கடையல், தக்காளி ரசம், கத்திரிக்காய் மொச்சை போட்டு ஒரு பொரியல், கஞ்சி வத்தல். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.